வெல்கம் டு மும்பைஸ் தமிழ் கிச்சன். இது உங்கள் உமா. இன்னைக்கு நம்ம கிச்சனில் குக்கரில் சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பிரியாணி ரெசிபிக்கு பிரியாணி ஸ்பெஷல் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கிறேன். ஒரு 500 கிராம் அளவுக்கு எடுத்து நல்லா தண்ணியில் களைஞ்சிட்டு ஊற வச்சு வச்சுருக்கிறேன். ப்ரெஷர் குக்கரை அடுப்பில் வச்சு அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் நெய், அதோட 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்து சூடு பண்ணிக்கலாம். 2 பிரியாணி இலை, 1 ஜாதிபத்ரி, 1 நட்சத்திர சோம்பு, 2 சின்ன துண்டு பட்டை, 4 கிராம்பு எல்லாம் சேர்த்துட்டு பொரிய விட்டுறலாம். 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீளவாக்கில் நல்லா மெல்லிசாக நறுக்கி சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். அடுப்பை மிதமாக வச்சு வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகி வர வரைக்கும் வதக்கணும். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிக்கலாம். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. இந்த டைமில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மசாலா எல்லாம் 2 நிமிஷம் இந்த எண்ணெயிலே வதங்கட்டும். 600 கிராம் அளவுக்கு சிக்கனை நல்லா கழுவி கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். சிக்கனை சேர்த்த பிறகு கொஞ்சம் அடுப்பை கூட்டி வச்சுக்கலாம். மூடி வச்சு 1-2 நிமிஷம் வேக விட்டுறலாம். ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து கிளறிக்கலாம். இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு மட்டும் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். இந்த சிக்கன் வேகிறதுக்கு சிக்கன்லேருந்து வர தண்ணி, அப்புறமா நம்ம சேர்க்குற தயிர் இது மட்டுமே போதும். எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். 1-5 நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறமா 1 கைப்பிடி அளவு புதினா இலை, 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாயை கீறி விட்டு சேர்த்துக்கலாம். 1 நல்ல பழுத்த மீடியம் சைஸ் தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கலாம். திரும்பவும் 1-2 நிமிஷம் மூடி வச்சு வேக விட்டுறலாம். முதலே நம்ம ஊற வச்சிருக்கிறோம்ல பாஸ்மதி அரிசி 500 கிராம், அது இந்த கப்பில் 1.5 கப் அளவுக்கு இருக்குது. அரிசி 1/2 மணி நேரம் கூடவே ஊறிடுச்சு. ஸோ அந்த 1.5 கப் அரிசிக்கு நான் 1.5 கப் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். சுடுதண்ணி சேர்த்துருக்கிறேன், கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் இந்த தண்ணி சேர்க்குறது எல்லாம் நிறைய பாயிண்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணுற பாஸ்மதி அரிசியை பொறுத்து இருக்குது. அதுக்கப்புறமா இந்த கிரேவி எவ்வளவு தண்ணியாக இருக்குது. இப்போ இந்த கிரேவியில் நான் தண்ணியே சேர்க்கலை, திக்கான கிரேவியாக இருக்குது. ஸோ இதுக்கு இந்தளவு தண்ணி போதும். இதே இந்த கிரேவி கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் தண்ணியோட அளவை குறைச்சிக்கலாம். அதே மாதிரி அரிசி 1/2 மணி நேரம் ஊறினா போதும். அதை விட ஜாஸ்தியாக ஊறிடுச்சு அப்படின்னா கூட கொஞ்சம் தண்ணி அளவு குறைச்சிங்கன்னா அந்த வெந்து வரும்போது பிரியாணி அந்த அரிசி நல்ல கொஞ்சம் உதிரி உதிரியாக நல்லா இருக்கும். தண்ணி கொதிச்சதும் ஊற வச்ச அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்து உப்பு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் பண்ணும்போது உப்பு கரெக்டான அளவை விட லைட்டாக 1 சொல்லுக்கு கூட இருக்கணும். அப்போ தான் வெந்து வரும்போது உப்பு டேஸ்ட் கரெக்டாக இருக்கும். அடுப்பை ஹையில் வச்சு குக்கரை மூடி 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். ப்ரெஷர் எல்லாம் நல்லா போனதும் குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம்.
கமகமனு குழையாம இந்த அரிசியெல்லாம் நல்லா நீள நீளமா வெந்து சிக்கன் பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிருக்குது. சாதம் உடையாம லைட்டா கிளறி விட்டுக்கலாம். தயிர் பச்சடி அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட சைடிஷோட சர்வ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த சிக்கன் பிரியாணி ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்கணும் நம்பரே. பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனை ஹிட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மும்பைஸ் தமிழ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.